Hi friends, good evening. நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாருதி சுசுகி நிறுவனத்தோட காலாண்டு அறிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத, ஸோ மார்க்கெட்டோட மிடில் வந்த இந்த ரிசல்ட்டு அந்த ஸ்டாக்கை நல்ல ஒரு இறக்கத்துக்கு கொண்டு போணுச்சு. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம Q2 ரிசல்ட்டில் பார்த்துட்டோம். ஸோ அகெயின் அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, அந்த ஸ்டாக் எப்படி நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூ நிறுவனத்தோட ஆண்டில் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட மிகப்பெரிய கார் உற்பத்தியாளரான மாருதி சுசுகி கடந்த December 2018 காலாண்டில் 1489 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியிருக்கு. ஆனால் அதுக்கு முந்தைய செப்டம்பர் காலாண்டில் 1799 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டியது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்குச்சந்தை அனலிஸ்டுகளோட சேர்ந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் மாருதி சுசுகி நிறுவனத்தின் விற்பனை எண்ணிக்கை, அப்புறம் புதிய மாடல்களின் வரவு, மக்கள் கையில் இருக்கும் பணப்புழக்கம், பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்களின் விலைச்சரிவு போன்றவைகளை கணக்கில் கொண்டு December 2018 காலாண்டில் 1731 கோடி ரூபாயை நிகர லாபமாக ஈட்டும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஆனால் கணிப்பை விட 14% குறைவாக வந்திருக்கு. அதனால்தான் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிறுவனத்தின் வருவாய் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் விற்று வரும் காசு. ஸோ அப்படி மாருதி தன் நிறுவன கார்களை விற்று 19668 கோடி ரூபாயை ஈட்டியிருக்கு. ஸோ கடந்த 2017-18 நிதியாண்டில் December 2017 காலாண்டில் 19528 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டியிருந்தது மாருதி சுசுகி. 1ஆம் தேதி October 2018 இருந்து 31ஆம் தேதி December 2018 வரையிலான காலத்தில் 4,28,643 கார்களை விற்று இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கடந்த போன வருஷம் 2017 அக்டோபர்லேருந்து 2017 டிசம்பர் வரைக்கும் விற்ற கார்களின் எண்ணிக்கை 429928. ஸோ இதை விட இது குறைவாக இருக்குது, இந்த வருஷம் குறைவாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து கமாடிட்டிகளின் விலை பிரச்சனை, கார்களை விற்பதற்கு செய்த செலவுகள் அதிகரிப்பு, அந்நிய செலவாணிகளின் செலவுகள், அப்புறம் தேய்மானம் அதிகரிப்பது, புதிய மாடல் கார்களை கொண்டு வர செய்த செலவுகள், அப்புறம் பாரத் ஸ்டேஜ் 6க்காக இன்ஜின்களின் மாற்றங்கள் கொண்டு வர செய்த செலவுகள் போன்ற காரணிகளால் தான் இந்த காலாண்டு முடிவுகள் இத்தனை இறக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனத்தை சேர்ந்தவங்க. ஒரு வாகனத்தை விற்று வரும் தொகையில் 74% மூலப்பொருட்களுக்கான விலை, 15% விற்பனை மற்றும் விளம்பர செலவுகள், மீதமுள்ள 11% மற்ற செலவுகள், வரிகள் எல்லாம் போக 7.9% மட்டுமே மாருதி சுசுகி நிறுவனத்தோட கைக்கு லாபமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு காலையில 7065 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 7132 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும் Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு 6412 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 6513 அப்படிங்கிற லெவலுக்கு அகெயின் வந்திருக்கு. ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது 8%, அதாவது 570 ரூபாய் இறக்கம் கண்டிருக்கு தெரிய வருது. இந்த நிறுவனத்தோட 52 வீக் ஹை 9929 ரூபாய், 52 வீக் லோ 6410. அது இன்னைக்கு தான் அந்த 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தை பத்தின கூடுதல் தகவல் நம்ம ஸ்கிரீனர்ல போய் பார்த்தோம்னா
ஸோ இந்த நிறுவனத்தை பற்றின இன்னும் ஃபண்டமெண்டல் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட், இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 196,757 கோடிக்கு மேல, புக் வேல்யூ 1424, ROCE 23.98, ஸோ கரண்ட் ப்ரைஸ் 6513. இதோட ஸ்டாக் பிஇ ரேஷியோன்னு பார்த்தோம்னா 24.92, ஆர்ஓஇ 16.37, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு 1.5% கிட்டத்தட்ட இருக்கு, சேல்ஸ் க்ரோத்து 3 இயர்ஸ் ஆவரேஜா 16.87 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. இந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மாருதி சுசுகி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் இந்த ப்ரைஸில் இருக்குது. இன்னும் இந்த நிறுவனம் இந்த ரிசல்ட்டை எப்படி கொண்டு போகுது, அடுத்து இந்த ரிசல்ட்டை அவங்க எப்படி வந்து மீட் அவுட் பண்ண போகிறாங்க, அடுத்த இப்போ ஜான்வரியில் நடந்த சேல்ஸை பொறுத்து இந்த பங்கு ஏற்றம் இறக்கங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக மாருதி சுசுகியோட Q3 ரிசல்ட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நீங்கள் இந்த Q3 ரிசல்ட்டை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, Q3 ரிசல்ட் நடந்த இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன கோணத்தில் பார்க்குறீங்க, இந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக மிக முக்கியமானது, கருத்தை பகிர்ந்துக்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.